வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஜிவிஎம் இயக்கத்தில் வருண் நடிப்பில் அடுத்து ரிலீஸாக உள்ள திரைப்படம் ஜோஸ்வா இமைப்போல் காக்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. தற்போது விஜய் ஆண்டனி அவர்கள் மலை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சரத்குமார் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் தற்போது விஜய் ஆண்டனிக்கு இணையாக மேகா ஆகஸ்ட் நடிக்க போகிறதா படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் கோவா ரொம்ப பிஸியா நடந்துட்டு இருக்கு. மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்துடைய டைட்டிலே வித்தியாசமா இருக்கனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு வேற லெவல்ல எகிரி இருக்கு. இன்னைக்கு வீரமே வாகை சூடும், விஷால் அவர்களுடைய வீரமே வாகை சூடும் திரைப்படத்துடைய டீசர் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதி பேன் இந்திய ஆக்டரா பல திரைப்படத்துல பல வித்தியாசமான ரோல்ல நடிச்சுட்டு இருக்காரு. அவர் ஹிந்தியில பல படங்கள் கைரிப்புல வச்சிருந்தாலும் மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு படத்துடைய அப்டேட் வெளியானச்சு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம் அதிகாரப்பூர்வ அப்டேட்டா படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு இணையாக கர்தினா கேஃப் நடிக்கிறாங்க. இந்த படத்தை ஹிந்தியில ஃபேமஸான இயக்குனரான ஸ்ரீராம் ராகவன் இயக்குறாங்க. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. ஸோ தற்போது இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டா படக்குழு இன்னைக்கு ஒரு போஸ்டர் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. ஜியான் விக்ரம் அவர்களுடைய கோப்ரா திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஸ்டில்ல இன்னைக்கு படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதே போல ஜியான் விக்ரம் அவர்களுடைய மகான் திரைப்படத்தை கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. மேலும் சியான் விக்ரம் அவர்களுடைய மகான் திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலா நேரடியாக அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக போறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிர வச்சிருக்கு. ஸோ இந்த படத்துடைய 2வது சிங்கிள் ரிலீஸ் டேட்டை இன்னைக்கு ஈவினிங் படக்குழு தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. மகான் திரைப்படம் சியான் விக்ரம் துரு விக்ரம் நடிக்கிறாங்க. வாணி போஜன் சிம்ரன் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுடைய டான் திரைப்படத்தை மொத்த ஷூட்டிங் முடிஞ்சு தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் ஒர்க்ல படக்குழு பிஸியாக இருக்கிறாங்க. பிப்ரவரி 14 அப்படி இல்லைன்னா 17ஆம் தேதி இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இப்படியேப்பட்ட சமயத்தில் டான் திரைப்படத்துடைய தியேட்ரிக்கல், ஓடிடி மற்றும் டிஜிட்டல் உரிமத்தை ஜி குழுமம், அதாவது ஓடிடி உரிமத்தை G5 ஓடிடி தளமும், டிவி உரிமத்தை ஜி தமிழ் டிவி வாங்கியிருக்காங்களாம். அதே போல் டான் திரைப்படத்துடைய தியேட்டர்கள் உரிமத்தையும் ஜி நிறுவனம் தான் வாங்கியிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய பீச் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு இருக்காங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளே இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கையும் படக்குழு முடிக்க போகிறாங்க. ஸோ விஜயோடைய டப்பிங் ஒர்க் தற்போது நடந்துட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த ஒர்க்கையும் தளபதி விஜய் முடிக்க போகிறாங்களாம். ஸோ இன்றைக்கி பீச் திரைப்படத்துடைய முதல் சிங்கிள் ப்ரமோ இன்றைக்கி ஈவினிங் சன் பிக்சர்ஸ் வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும், அந்த ப்ரமோவில் பீச் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவல் வெளியாக போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.